வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை ஜெயப்பாக்கம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வளாகம் அருகில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல பணி சங்கம் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இதற்கு மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில பொது செயலாளர் எல் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசாணையின் 233 திருத்தி அமைத்து 10 ஆண்டு பணிக்காலம் கணக்கிட்டு பணிவரன் முறை செய்யப்பட வேண்டும். 15 ஆண்டுகளுக்கு மேல் அரசு கோப்ப நிலுவையில் உள்ள 1458 பணியாளர்கள் மீதமுள்ள பணியாளர்களின் 10 ஆண்டு பணிக்காலம் கணக்கிடப்பட்டு பணிவரன்முறை செய்யப்பட்டு அரசு பணி நிரந்தர ஆணை பிறப்பிக்கப்படும் என்று சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பொதுப்பணித்துறையில் 2019 4 முறை நடந்த கலந்தாய்வில் உண்மையில் பணியாற்றி விடுபட்ட பணியாளர்கள் தற்போது பணியில் உள்ளதால் பணிக்காலம் கணக்கிடப்பட்டு வரன்முறை செய்யப்பட்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சென்னை குடிநீர் ஆதாரமாக இருக்கும் கிருஷ்ண குடிநீர் வழங்கும் திட்ட கூட்டம் இதற்கு நிலம் கொடுத்தவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்த என்எம்ஆர் பணியாளர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் உள்ள 112 எம்என்ஆர் பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை திருவள்ளூர் கூட்டம் பணி செய்த என்எம்ஆர் பணியாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் உள்ள பணியாளர்களுக்கு பெயர் பட்டியல் அரசுக்கு அனுப்பப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும். பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை நிர்வாக அதிகாரிகள் பொறியாளர்கள் என்எம்ஆர் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். அவருடன் துணைத் தலைவர்கள் எம் லட்சுமணன், எஸ் நாராயணன், ஏ எழிலரசன், எம் முருகவேல், பி முனிரத்தினம், துணை செயலாளர்கள் பி வீரசெல்வம், எம் ரமேஷ்குமார், வி நாகராஜ், கே கோபிச்சந்திரன் மற்றும் எம் அலமேலு, எஸ் மாலா உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.